நம்ம நடிகர் விஜய் திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா இல்லையா, இந்த பஞ்சாயத்து தான் பெருசாக போய் ஹீரோ பட தயாரிப்பாளர் போட்ட பணம் வரலை, எதிர்பார்த்த பணம் அளவுக்கு ஓடலை, இந்த பிரச்சனை அவருக்கு. ஆனால் விஜய் என்னன்னா, என் பிரச்சனை முடிஞ்சால் சரி, என்னோடய முழு சம்பளம் எனக்கு கிடச்சிருச்சுல அப்படின்ட்டு அவர் ஒரு தோணியில் போய்கிட்டு இருக்கார். திரிஷாவுக்கு வீடை எங்கே வாங்கி கொடுக்கலாம், அதில் என்ன கலர் அடிக்கலாம், என்ன பெயிண்ட், என்ன இது, என்ன ஜாமான் வைக்கலாம், அது இதுன்ட்டு அவர் ஒரு பாணி அது அவரோடது போய்கிட்டு இருக்காரு. திரிஷா விஜய் முன்னாடி ஒரு 4-5 படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அப்பயே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இருந்திருக்கு. அப்பயே விஜய் ஒய்ஃப் வந்து இல்லைல்ல இது வேணாம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி சில சண்டைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தா முழு மூச்சா தலைவன் இறங்கிட்டாப்புல. லியோ படத்துக்கு திரிஷாவை நம்ம தலைவன் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இல்லைன்றக்காரு, இயக்குநர் சொல்லிருக்காரு இல்லை செட் ஆகாத தலைவா அப்படின்றார். அதெல்லாம் செட் ஆகும்ப்பா விடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி போட்டு ஷூட்டிங்கில் இது பண்ணிட்டாரு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டில் கட்ட பஞ்சாயத்து பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. திரிஷா வீட்டில் எங்கே அமௌண்ட் வந்தால் சரின்றது அவங்க ஒரு கொள்கையில் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அவங்க. இப்படி தான் இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் ஷூட்டிங் போகுது, இதில் ஒரு மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ளைட்டில் போனாங்க. இதுக்கு இடையில் காஷ்மீரில் வேறு ஷூட்டிங்கு, அங்கே ஷூட்டிங்க்கு போனாங்களா இல்லை வேறு எதுக்கும் போனாங்களான்றது அது ஒரு தனியாக போகுது. அது நம்ம இப்போ இதில் இழுக்க வேறான்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகள் இப்படி தான் ஓடி சண்டைகள் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜயோட மனைவி பையனை வந்து ஃபோனை போட்டு நீ அங்கே இருக்காத, இங்கே வந்துடு, லண்டன் வந்துடு, ஏன் கூட இரு அப்படின்னு அவங்க ஒரு ட்ராக்கில் போகிறாங்க. ஆனால் இங்கே என்னென்ன பரவலாக பேசி விஜயோட ரெக்கமெண்டேஷனில் தான் விஜயோட பையன்ற ஒரு நேமில் தான் வந்து பையனுக்கு இயக்குனர் வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா இயக்குனர் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிது ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோ இயக்குனர்கள் ஸ்கிரிப்டை வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, சின்ன பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு பெரிய விஷயம்ல அப்படின்னு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய அப்பா, ஏன்னா அவங்க அப்பா லண்டன், அவங்க வந்து தயாரிப்பாளர்கிட்ட பேசி என் பேரை நல்லா பண்ணுவான், நல்லா ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றதுலாம் கிடைச்சதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தனியாக விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் அவங்களோட ஆசையே வந்து தன் பேரனை வந்து ஒரு நல்ல இயக்குனர் ஆக்கணும், தன் கணவன் மாதிரி கொண்டு வரணும், பையன் மாதிரி ஹீரோலாம் வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு விடாப்பிடியாக இது பண்ணி தான் இப்படி மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கு. விஜய் என்னன்னா அடுத்த படத்தில் திரிஷாவை நடிக்க வைக்கலாமா, திரிஷா கூட வேறு எங்கே போகலான்னு அவர் ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்காரு. குடும்பம் இப்படி போக, இவர் இப்படி போக, இதுக்கு இடையில் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு லியோ சக்ஸஸ் மீட்டில் அடுத்த 2026 பாருங்கள் கலக்குறோம் கட்டில் உடைக்கிறோம் அரசியலில் குதிக்கிறாரு எங்கள் விஜய் அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அரசியலுக்கு என்னென்ன தேவையோ விஜய் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, ஆட்டோ, மக்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன செய்யணும்னு ரசிகர்களை வச்சு நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. சக்ஸஸ் மீட்டில் கூட சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, நான் தளபதி தான் ஆனால் தலைவர்களாக வேறு அப்படின்னு பார்த்தா நம்ம வேறு யாரையாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் கலைஞர்லாம் சொல்லுவார் பார்த்து அதெல்லாம் எதுவும் சொல்ல, என்னோடய ரசிகர்கள் தான் தலைவர் அப்படின்னு ரசிகர் குழுந்துக்கலாம்ல, தலைவா நம்ம தான் தலைவா, அடுத்த 26 என்ன ஏது பார்த்துருவோம், நம்ம 234 தொகுதியிலையும் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், பதவி ஏற்கிறோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி தன்னோட ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்தி சூப்பராக போய்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல விஜய், சும்மா சொல்லக்கூடாது. குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரா என்னன்னு தெரியலை, பட் கூட இருந்தவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாரு. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். மக்களையும் பார்த்து அடுத்து ஆட்சி அமைச்சுக்கலாம். ஆட்சி அமைச்சுட்டா வேறு என்ன, ஒரு வீடு என்ன 9 வாங்கி கொடுக்கலாம். பார்ப்போம் இவர் எப்படி வர்றாருன்ற. சினிமாவில் தான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அரசியலில் எப்படி என்ன ஏதுன்றதை நம்ம 2026 அப்புறம் பார்ப்போம், எப்படி வர்றாரு என்ன ஏதுன்னு, கொடி நட்டுறாரா இல்லை கொடியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போகிறாரான்ற.